Hello viewers, welcome to Uma Cooks and Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பனானா பர்ஃபி. இதில் மைதாவும் சர்க்கரையும் யூஸ் பண்ணாமல் கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பழுத்த 4 மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் 3 யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரையை கரைக்கிறதுக்கு. 1/2 கப்பு கோதுமை, 1/2 கப்பு நெய், கொஞ்சம் முந்திரியை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு ரவை, 1 சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் இதில் 3 யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பை தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப்பை நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை குயிக்காக கரைஞ்சிரும், அதனால் 1 நிமிஷம் நம்ம இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஆனால் பாகு எடுக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு நெய்யில் 3/4 ஊற்றிக்கிறேன். மீதி இருக்கிறத நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெய் மிதமான சூடு வந்ததும் நம்ம இதில் கோதுமையை சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக ஹீட் ஆகிடுச்சின்னா கோதுமை சேர்த்ததும் கோதுமை கருகிடும், அதனால் மிதமான சூடு இருக்கும்போதே கோதுமையை சேர்த்துக்கோங்க. கோதுமை நெய்யில் நல்லா வறுபடணும், இதோட பச்சை வாசனை போகணும். அதே சமயத்தில் கோதுமை இதிலே வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வறுபட்டதும் நல்ல வாசனை வரும். ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் இது மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாதிரியே இதையும் நல்லா வறுத்துக்கணும். ரவையும் இதிலேயே வெந்துடும். பாருங்கள், ரெண்டும் வறுத்ததும் இந்த கலர் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி. நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் அதே மெஷர்மெண்ட்டு தான். இப்போ இதில் வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் முன்னாடியே வாழைப்பழத்தை சேர்த்துட்டு கூட வெல்லம் சேர்க்கலாம். அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுடும். அதையெல்லாம் ஒன்றை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் நான் வெல்லத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை சேர்த்துருக்கேன். இப்போ குயிக்காக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துலேயே எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். பாருங்க, எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்துடும். நெய் நம்ம 1/2 கப்பு ஊற்றுறதுனால தான் இந்த மாதிரி இருக்கு. நெய் அதிகமாக இருக்கிறதா நினைக்காதீங்க. இந்த டிஷ்ஷை ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம். இப்போ முந்திரியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க நெய்யும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு நெய் 6-7 பேருக்கு போகும்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் நெய் போகும், அதனால் பயப்படாமல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தட்டில் கூட போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாக இப்போ கடையிலேருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்பூனில் பண்ணால் இன்னும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது மேலே
கொஞ்சம் முந்திரி பருப்பை தூவிக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருந்ததுன்னா ஆறினதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். இப்போ இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ஆறின பிறகு நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறிட்டு நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். பாருங்கள், சூப்பரான பனானா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதில் கோதுமை, நாட்டு சக்கரை, வாழைப்பழம் இருக்கிறதுனால பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்.